மாணவர்கள் வேறு கல்லூரிகளில் சேர விருப்பம் தெரிவித்தால் முதலில் தேர்வு செய்த கல்லூரியில் செலுத்திய பணத்தை அவர்களிடமே திரும்ப கொடுக்க அறிவுறுத்தியிருப்பதாக அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் அரசு பொறியியல் கல்லூரி முதல்வர்களோடு தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி இன்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பொன்முடி, மாணவர்கள் வேறு கல்லூரிகளில் சேர விருப்பம் தெரிவித்தால் முதலில் தேர்வு செய்த கல்லூரியில் செலுத்திய பணத்தை அவர்களிடமே திரும்ப கொடுக்குமாறு துணைவேந்தர்களிடம் அறிவுறுத்தியுள்ளதாக கூறினார். பாடத்திட்ட தயாரிப்பு பணிகள் நிறைவடைந்த பிறகு நடப்பாண்டு முதல் அனைத்து கல்லூரிகளிலும் தமிழ் மற்றும் ஆங்கில மொழி பாடம் கட்டாயம் 2 ஆண்டுகளுக்கு நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். 10 மற்றும் 12 வகுப்புகளைப் போல் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்வு நடத்தி ஒரே நேரத்தில் தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கான நடைமுறை அடுத்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்படும் என கூறிய அமைச்சர், ஆளுநர் கூட்டத்துக்கு துணைவேந்தர்கள் போகக்கூடாது என அரசு கட்டாயப்படுத்தவில்லை எனவும் அவர்களுக்கு எதிர்காலம் இருப்பதால் அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுவார்கள் எனவும் தெரிவித்தார்.